ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாரட் சிடிஎஃப்லேருந்து ஒரு பிசி ஸ்டெனோகிராஃபி ஃபீச்சர் வந்து தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஸ்டெனோகிராஃபிக்ஸ் வந்து அது வேவ் ஃபைலில் வந்து ஃப்ளாகை வந்து ஹெல்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கேட்கலாம், இது வந்து ரொம்ப ஈஸியான சிடிஎஃப் ரைட்டப் தானே அப்படின்ட்டு. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழில் சிடிஎஃப் ரைட்டப்ஸ் வீடியோவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டும் ஒரு வேவ் ஃபைலேருந்து ஃப்ளாக் எடுக்கிற இது கூட இல்லை. ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மட்டும் ஈஸி ரைட்டப்ஸ் போகலான்னு இருக்கேன் என்னமேல. ஸோ இதுவும் அதுக்காக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேவ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஆடோ சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஸ்பெக்ட்ரோகிராம் அனலைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பெக்ட்ரோகிராம்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வேவ் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் மீன் இந்த மாட்டம் தான் யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து அது ஒரு மார்ஸ் கோட் இருந்துச்சுன்னா மார்ஸ் கோட் டீகோடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஃபோன் சவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிடிஎம்எஃப் யூஸ் பண்ணி இந்த மாட்டம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆடோசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாக் ஒன்டா வேவனு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஸ்பெக்ட்ரோகிராமில் நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ளாக்னு இருக்கல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம்னு இருக்குது. இதை நம்ம ஸ்பெக்ட்ரோகிராம் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரோகிராம் இது மாட்டம் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரோகிராஃபி மெத்தட் தான் இந்த மாட்டம் வந்து டெக்ஸ்ட்டை வந்து இதில் ஹைட் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா இங்கே வந்து 5K இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை ஃப்ரீக்வன்சி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நான் 4000 தான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 1000 கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. நான் ஒரு 3000 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக் வந்து ஈஸியாக வந்து உங்களை ரீட் பண்ண முடியுது.